இப்போ வேலை சீட்டை பண்ணுறேன். இந்த கப்புனால நாலு கப்பு மாவு போட்டிருக்கேன். அந்த பச்சரிசி மாவு கலஞ்சி உணர்த்தி திரிச்ச மாவு, இதனால் நாலு கப்பு மாவுக்கு நாலு ஸ்பூன் உளுந்தம்பொடி, உளுத்தம்பொடி நாலு ஸ்பூன் போட்டால் போதும். வெல்லம் வந்து தண்ணி கரைய விட்டு அதுக்கப்புறம் அதில் இந்த மாவு போட்டு பிசையணும். எவ்வளோ வெல்லம் போடணும்? வெல்லம் மூணு கப்பு. இந்த கப்புனால நாலு கப்பு மாவுக்கு மூணு கப்பு பொடிச்ச வெல்லம் போட்டிருக்கேன். அது வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அதில் இந்த மாவு போட்டு பிசையணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். அது பிசையிறம்போது தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சிருக்கு. இது ரொம்ப பாகு மாதிரி வர வேண்டியதில்லை. பொடிச்ச வெல்லம் போடுறோம் இல்லையா, அது கட்டி இல்லாமல் இப்படி கரைஞ்சா போதும். அதுக்கப்புறம் வந்து ஆற வச்சு இந்த மாவு பிசையணும். கொஞ்சம் இதில் தண்ணிக்குள்ளே வச்சு சீக்கிரமாக ஆற வச்சுக்கிறேன். என்ன ஆறிட்டாமா? கொஞ்சம் சூடு ஆறி இருக்கு. வெல்லம் கரைய விட்டதை கொஞ்சம் வடிகட்டிக்கிறேன். அடியில் மணல் இருந்தாலும் இருக்கும், அதனால் கொஞ்சம் தெளிவாக அடியை வடிகட்டிக்கிறேன். ஆறி இருக்கு. இந்த வெல்லம் கொதிக்க விட்டது ஆற வச்சு மாவு பிசையணும். அதனால் ஆற வச்சுட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். அடியில் இந்த மாதிரி கரும்பு சக்கா மாதிரி இருக்குது, மணல் மாதிரி இருக்குது, அதுக்காக கொஞ்சம் வடிகட்டிக்கணும். இப்போ இந்த மாவில் நாலு கப்பு மாவுக்கு, இந்த சின்ன கப்புனால நாலு கப்பு மாவுக்கு நாலு ஸ்பூன் உளுத்தம்பொடி எடுத்திருக்கேன். வறுத்து திரிச்ச உளுந்து அந்த மாவு எடுத்துருக்கேன். ஏலக்காய் பொடி போடுறேன். திருவின தேங்காய் போடுறேன். எல்லாத்தையும் கலக்கிற மாதிரி, ஒன்று சேர்கிற மாதிரி கலந்துட்டு இந்த வெள்ளத்தண்ணை விட்டு பிசையணும். நல்லா இது உப்பு செடிக்கு உருட்டின மாதிரியாவே இதுவும் கொஞ்சம் கெட்டியாக உருட்டிக்கணும். இந்த உருட்டி போடுற பக்குவத்துக்கு தண்ணி வெள்ள தண்ணி வச்சிருந்தா பரவாயில்லையா? வெள்ள தண்ணி அளவாக தான் போட்டிருக்கேன். நம்ம தண்ணி கொஞ்சமாக வச்சுட்டோம்னா வேணும்னா வேற தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். கரெக்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் இது வந்து பெருசு பெருசாக உருட்டி போடணும். இது ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ரேட்டு சொல்லிடுங்கம்மா, இல்லை எப்படி பண்ணணும்னு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிடுங்க ஒரு ரேட்டு. அரிசி மாவு களைஞ்சி ஓணத்தினா பச்சரிசி மாவு நாலு கப்பு, நாலு ஸ்பூன் வறுத்து திரிச்ச உளுத்தம் மாவு, அப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி போடணும். அதே போல் நாலு கப்பு மாவுக்கு மூணு கப்பு பொடி பண்ணின வெல்லம், வெல்லம் தண்ணி விட்டு கரைய விட்டுண்டு அதை சீத்த ஆறுனதும் இந்த மாவு போட்டு பிசைஞ்சுக்கணும். கெட்டியாக இப்படி உருட்டி போடுற மாதிரி பிசைஞ்சுட்டு கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக போடணும் வெள்ளை சீரைக்கு. அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். ஃபுல்லாகவே போடலாம். எண்ணெய் எவ்வளோ வச்சுருக்கோமோ அது வரைக்கும் ஃபுல்லாக உருண்டை சீடை போடலாம். எண்ணெய் எண்ணெய் வேணால் காய வச்சுருங்கம்மா.
எண்ணெய் விட்டுறேன் அடுப்புல எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்கட்டும் இதே மாதிரி இப்படி பெருசு பெருசா உருட்டிக்கணும் வளைச்சிருக்கு இதுக்கும் அதே மாதிரி மாவு சலிச்சுக்கணும் மிஷின் மாவாக இருந்தாலும் நைஸாக இருந்தாலுமே சலிச்சு போடணும் உளுந்த மாவு அரிசி மாவெல்லாம் கொஞ்சம் சலிச்சு போடணும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்த்துட்டு கொஞ்சம் சின்னதாக இப்படி போட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்த்துட்டு இதை சீடை போடணும் இப்போ காஞ்சிருத்து சின்னதாக இப்போ சாம்பிளுக்கு போட்டு பார்த்தேன் எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ இதே மாதிரி அந்த துணியில் உருட்டி போட்டதை இப்படி பிளேட்டில் எடுத்துட்டு இப்படி கொஞ்சம் தனிவாக இப்படி போடணும் போடும்போது கையில் கையில் எண்ணெய் தெரிச்சிடாமல் இதே மாதிரி போடணும் எல்லாம் பிளேட்டில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரே டைமாக நிறைய போடலாம் எண்ணெய் வச்சுருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நிறைய போடலாம் போடும்போது கொஞ்சம் தனித்து போடுங்க எண்ணெய் கையில் தெரிக்காமல் தனிவாக போடுங்க உடனே கிண்டக்கூடாது இல்லை ஆமாம் சித்த உடனே கிண்டக்கூடாது இப்போ மேலே குமியலாக இருக்கிறதுனால கொஞ்சம் பரவலாக விட்றேன் உடனே கிண்ட வேண்டாம் இதுக்கு வந்து அடுப்பெல்லாம் கொஞ்சம் சின்னதாகவே வச்சுக்கலாம் நான் மேலே ரொம்ப செவந்துடும் உள்ளுக்குள்ள மாவாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு போட்டுக்கலாம் மாவை முதல்ல மிஷின்லேருந்து வந்த மாவை சலிச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து இதுக்கு தான் உப்பு செடிக்கு தான் வறுக்கணும் வெள்ளை செடிக்கு வறுக்க வேண்டியதில்லை அந்த மிஷின் மாவு சலித்ததுக்கு 4 கப்பு மாவுக்கு 4 ஸ்பூன் உளுத்த மாவு தேங்காய் துருவினது கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம் அப்புறம் ஏலக்காய் பொடி போட்டு வெல்லம் கொதிக்க வச்சுக்கணும் 4 கப்பு மாவுனாக்கா 3 கப்பு வெல்லம் பொடி பண்ணின வெல்லம் 3 கப்பு அளந்து போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லம் கரையை விட்டுக்கணும் கட்டியெல்லாம் கரையிற வரலும் வெள்ளம் கொதித்ததுக்கப்புறம் அந்த தண்ணை ஆற வச்சு அதில் இந்த மாவை போட்டு கசஞ்சுட்டு இப்படி பெரிய பெரிய உருண்டையாக சீடை உருட்டி போட்டு இது போல் போடணும் இது கொஞ்சம் நல்லா வெள்ளை சீடை உங்களுக்கு கூட சித்தனாலி வெந்தால் கூட வெள்ளையாக தான் இருக்கும் இது கொஞ்சம் அப்படி பொன் நேரமாக வரும் சித்த நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும் கொஞ்சம் டைம் ஆகும் இது